என்னது அவ்வளவு ஈஸியாவா? இவ்வளவு ஈஸியா கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இன்னும் என் பாயிண்ட் ஆஃப்லேருந்து கேட்டால் பீரியட்ஸ் பெயின் தான்க்கா. கொடுத்துடலாம் கொடுத்துடலாம், பசங்க அனுபவிக்கட்டும் அதெல்லாம். ஏன்னா நம்ம தான் குழந்தை பார்த்துக்குறோம், ஆனால் நம்ம தான் வளர்க்கணும்னு வச்சுருக்காங்க. நைட்டெல்லாம் அவனுங்க இதுவாக சுற்றுவானுங்க, நம்மளால அந்த மாதிரி போக முடியாது. போனாலும் வீட்டில் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா, நம்ம அம்மா பாட்டி அவங்களுக்குலாம் இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நமக்கு கிடைக்கலன்னா எதை ஃபீல் பண்ணிருக்கலாம்? ஃபஸ்ட்டு படிப்பு தான், ஃபஸ்ட் படிப்பு தான் சொல்லுவேன். அவங்க வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி படிக்க முடியாது, பக்கத்துலேயே இருந்தால் படிக்க சொல்லுவாங்க, ரொம்ப தூரத்தில் இருந்தால் வேணாம் இது வரைக்கும் படித்தது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஃப்ரீடம் நம்மளுக்கு எவ்வளோ தூரம்னாலும் 2 hours ட்ராவல்னாலும் நம்மளுக்கு வந்து அதை அலோவ் பண்ணி நமக்கு சொல்லிட்டு விடுறாங்க. இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்காதது நமக்கு கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு எது சொல்லுங்க? அப்படின்னா ஹெல்த்து தான். ஹெல்த்து? ஆமாம். ஓகே. அவங்க எவ்வளோதான் கரெக்டாக ஃபுட்டு இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து இன்னும் ஹெல்த்தியாகவே நம்மளோட அவங்க நல்லாவே ஒர்க் பண்ணுறாங்க, இம்யூனிட்டியில் எல்லாத்துலேயுமே. நம்ம வந்து அப்படி இல்லை, நம்ம 1 hour ட்ராவலில் போனோன்னே முடியலையே அப்படி சொல்லிட்டு வீட்டில் இருந்தோம். ஸோ அந்த ஹெல்த் வந்து இப்போ நமக்கு கொஞ்சமாக கிடைக்குதோ அப்படின்னு தோணும். சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம கேர்ள்ஸ் நிறைய ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு, சில இடங்களில் இந்த ஃப்ரீடமை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? யூஸ் பண்ணலைன்னா இந்த டைமிங் தான், கரெக்டாக நம்மளை வந்து ஃப்ரீடமாக விடுறாங்க, கரெக்ட் டைமுக்கு நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. பட் ஆனால் அதையே வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர், வீட்டுக்கு கரெக்டாக போகாமல் செய்யாமல். ஸோ அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டைம் கிடைக்கல பேரண்ட்ஸுக்கு. இப்போ நமக்கு நம்பி விடுறாங்க, நமக்கு நிறைய டைம் கிடைக்குது, நைட் ஆனாலும் பரவாயில்ல வரலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. பட் நம்ம வந்து அதை சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த விஷயம் பசங்களுக்கு நீங்கள் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு கொடுக்கணும்னா என்ன விஷயம் கொடுத்துடலாம்? அவனுக்கிட்ட இருக்கிறத தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும், நம்மக்கிட்ட இருக்கிறத என்னத்தை அவனுங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்க? நைட்டெல்லாம் அவனுங்க இதுவாக சுற்றுவானுங்க, நம்மளால் அந்த மாதிரி போக முடியாது. போனாலும் வீட்டில் அலோவ் பண்ணுறது கிடையாது. அதனால் மொத்த பேரண்ட்ஸும் சேர்ந்து பொண்ணுங்களையும் பசங்களை மாதிரி வெளியே விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பொண்ணுங்களுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு கிடைச்ச விஷயங்கள், பாட்டிக்கு கிடைச்ச விஷயங்கள்லாம் இருக்கும், அது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அன்பு தான். அன்பு? ஓ. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஃபுல்லாக படிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபேமிலி சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு வேலைக்கும் போகிறோம். நானும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன், அதனால் பேரண்ட்ஸை பார்க்குற டைமிங் மிஸ் ஆகுமோன்ட்டு தான் தோணும். அப்படி தோணுது. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா எது கிடைச்சிருக்கு? அவங்கள மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நிலைமை நம்மளுக்கு இல்லை. ஸோ வெளியே வர்றது தான் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. ஆனால் என்ன, டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க இல்லை? ஆமாம். நம்ம அம்மா எங்கே பாட்டிங்க அவங்க காலத்துலலாம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன சொல்லுங்க? நல்ல ஃபுட்டு கிடைக்கல, ஃபஸ்ட்டு ஃபுட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரீடம் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ இருக்க ஃப்ரீடம்ன்றது வேறு மாதிரி இருக்குது. அப்போ வந்து நம்மளை எல்லோரும் பாதுகாத்தாங்க, ஆனால் இப்போ அந்த மாதிரி பாதுகாப்புன்றது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஜாயின்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, 4 பேர் கூட இருக்கிறதுனால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ வந்து அந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியல, எல்லாமே மொபைல் மொபைல்னு அந்த மொபைல்லே இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு மனசில் டச் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஃபீலும் கிடையாது, எந்த ஒரு எதுவுமே இல்லை அப்படிதான் சொல்ல முடியும். அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா? அப்படின்னு பார்த்தா வெளியே சுத்துறது. அவங்கெல்லாம் எப்படின்னா அப்பா கிட்ட சொல்லிட்டு போகணும், அம்மா கிட்ட சொல்லிட்டு போகணும், எல்லார் பர்மிஷனும் வாங்கிட்டு தான் நம்ம வெளியே வர முடியும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது, ஒரு ஃபோன் வந்ததுன்னா போதும், நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஃப்ரீடம் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ஃப்ரீடம் வந்துட்டு சில இடங்களில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு விஷயம்? கண்டிப்பாக. என்ன என்ன ஃப்ரீடம் அப்படி? நான் முக்கால்வாசி சொல்கிறது இந்த ட்ரெஸ்ஸிங் விஷயம் தான். பொண்ணுங்க எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, அது தப்பு இல்லை, ஆனால் இருந்தாலும் நம்மளே வெளிப்படுத்திக்க வேண்டான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவ்வளோதான். ட்ரெஸ் வந்து நம்மளுடைய உரிமை அப்படின்னு? கண்டிப்பாக அது நம்மளோட உரிமை தான், இருந்தாலும் அளவுக்கு மீறி போக வேண்டான்றது ஒரு சின்ன ஒரு வருத்தம், அவ்வளோதான். நம்ம அம்மா பாட்டி
கொழுப்பாட்டி அவங்களுக்குலாம் கிடைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? எதை கிடைக்கலன்னா ஃபுட்டு தான் மெயினாக சொல்லலாம். ஃபுட்டு சொல்லலாம். ஆமாம், அந்த காலத்தில் இருந்த ஃபுட்டுக்கும் இப்போ இருக்க ஃபுட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதனால கிடைச்ச விஷயம், கிடைச்ச விஷயம் வந்து நல்ல ஃப்ரீடம் இப்போ ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் நிறைய இருக்குது. அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து சாரீ அதே தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து நம்ம என்ன வேணால் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், பார்க்குறவங்க கண்ணு தானே தப்பு. அந்த மாதிரி வந்து உமனும் மென்னும் வந்து ஈக்குவலாக இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த ஈக்குவாலிட்டி வந்து குறைஞ்சிட்டு குறைஞ்சிருந்தது. சூப்பர். ஸோ இந்த விஷயம் இன்னும் மாறணும்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் மாறாமல் இருக்குது. இன்னும் மாறாமல் இருக்குன்னா ஸ்டடீஸ் தான் சொல்லுவேன். இப்போ யாருமே வந்து என் கூட நான் இப்போ பிஜி பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி யூஜி படித்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாலுங்க நாங்களும் பிஜிலாம் பண்ணுவோம். ஆனால் இப்போ நான் மட்டும் தான் படிக்கிறேன் எங்கள் செட்லே. அந்த மாதிரி வந்து ஸ்டடீஸ்க்கு வந்து இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் வந்து யாரும் பண்ணலை. அது வந்து எல்லாம் அதுக்குள்ளேயும் சீக்கிரமாக மேரேஜ் வந்து தள்ளப்படுறாங்க, சைல்டு மேரேஜாக நடக்குது. ஸோ அந்த மேரேஜ் தான் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் கேர்ள்ஸுக்கு. அவங்களுக்கும் லைஃப்பில் வந்து அச்சீவ்மெண்ட் கோலில் நிறைய இருக்கும்ல, அந்த அச்சீவ்மெண்ட்டில் நிறைவேறதுக்கப்புறம் ஒரு செட்டில் ஆனதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். அது செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. அது ஒரு பெரிய ஃபால்ட்டு. சூப்பர். சரி, ஓகே. பெண்களுக்கு வந்து இப்போ எங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் தாராளமாக பசங்களையும் உங்களுக்கு கொடுக்குறோம், வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன விஷயம் மாற்றி கொடுத்துடலாம்? இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது அவனுக்கு சைடில் தள்ளி விட்டுருக்கோம்ப்பா அப்படின்னு. ஏர் தான் சிஸ்டர், ஏர் மெயின்டைன் பண்ண முடியாது. கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஸ்பெஷல் வந்ததுன்னா எல்லோரையும் அம்மா வந்து நம்ம நம்ம என்னதான் அடித்தாலோ இது வேணாலும் அம்மா உடனே பேசிடுவாங்க. ஆனால் அப்பா அப்படி கிடையாது. அதனால் அம்மா எப்பவுமே ஸ்பெஷல் தான். உமன்ஸ்னால் ஸ்பெஷல் தான். கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் மறந்துட்டு நம்மகிட்ட வந்து பேசிடுவாங்க. அம்மா ஏஜில் இருக்கவங்க, என் ஏஜில் இருக்கவங்க இல்லை சொல்ல. ஓகே, தெளிவாக பேசுகிறீங்களா? சரி, இப்போ உங்ககிட்ட கேர்ள்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுக்குறாங்கன்னா நாங்கள் தாராளமாக வாங்கிப்போம். இந்த விஷயத்தை கொடுங்க, நாங்களே கேட்டு வாங்கிப்போம். கேர்ள்ஸ் கிட்டிருந்தானே என்னது ஏதாவது ஒன்று. சில பேர் வந்து பொறுமையாக இருப்பாங்க, நமக்கு அந்த நேரத்தில் வராது. பொறுமையாக நின்று அந்த இடத்த சகிச்சுப்பாங்க, நமக்கு அந்த சகிப்பு டக்குன்னு வராது. பொறுமையாக அனலைஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டே அனலைஸ் பண்ணுறாங்க. அதை வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க? சூப்பர்ப்பா. உங்களோட லைஃப்பில் ரிலேஷன், அதாவது உங்களோட அம்மா தங்கச்சி அக்கா அப்படி இல்லாமல் மறக்க முடியாத ஒரு கேர்ள் இருக்காங்க அப்படின்னா யார்? செவன்த் ஸ்டாண்டர்டில் எங்கள் மிஸ்ஸு. ஏன்னா அந்த டைமில் வந்து நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் போனேன். எல்லாருமே வந்து நீ ஃபெயில் ஆகிடுவ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே அந்த ஃபைனல் செமஸ்டரையும் ஃபெயில் தான், அது ஆஃப் இயர்லேயும் ஃபெயில் தான் ஆகிடுந்தேன். அவங்க எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க, நீ உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் பாஸ் ஆனேன். ஒரு அம்மா மாதிரி கேர் பண்ணாங்க, அதுலேருந்து எனக்கு அவங்கள பிடிக்கும். நம்மளோட அம்மாங்களுக்கு பாட்டிகளுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் இந்த காலத்தில் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுங்க? அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க சின்ன வயசில் வெளியில் அனுப்புனது. இப்போ வந்து நம்ம அது மாதிரி இல்லை, எல்லாமே ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டோம், வெளியில் போயிட்டு விளையாட முடியாது. அது மட்டும்தான் அப்படி சொல்கிறோம். ஓகே, எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து யாரையும் வெளியே விடல, இப்போ நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம், எங்களுக்கு அது இது. இப்போ வந்து அங்கே எங்கள் அம்மாலாம் வந்து ஊர் பக்கம், எல்லாமே கிராம சைடுனால அங்கே இருக்க வயல் அப்படி கூடயே விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு அது சுத்தமாக டச்சே இல்லை. அது மட்டும் அதை மட்டும் மிஸ் பண்ணுறீங்க. ஓகே, சரி. இந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்சிருக்கு, நம்ம எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு. ஃப்ரீடம் தான். எங்கள் அம்மாவெல்லாம் 12th வரையுமே தான் படிக்க வச்சாங்க, அதுக்கப்புறம் படிக்கவே அனுப்பிடலாம், காலேஜுக்கெலாம் அனுப்புகிறாங்க. அது மட்டும்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படிப்பு தான். எங்கள் அம்மாலாம் அவ்வளோ படிக்கல, என்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க எங்கள் அம்மா. வரலாம் அதை வெளியே அனுப்புறது, அது எல்லாமே இங்கே என்ன நம்ம எல்லா இடத்துலையும் அனுப்புகிறாங்களே. ஆனால் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி இது ஃப்ரீடம் இல்லை. மோஸ்ட்லி ஸ்டடீஸ் தான். எல்லாருமே வந்து அந்த டைமில் படிக்காதவங்க தான் அதிகம். இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம படிக்கலையே நம்ம அம்மா அம்மா யோசிக்கிறதோட பசங்க படிக்கணுன்றது இன்னும் படிச்சுட்டே இருக்கணும், அதுதான் அவங்களோட ஆசையும் சரி, நம்மளும் படிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்கவே இல்லை அப்படின்னா என்ன விஷயத்துல? அது வந்து இப்போ வந்து ஃப்ரீடமாக விடுறாங்க, இப்போ நைட் டைமில் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, அதுதான் அந்த விஷயம். அது ஃப்ரீடம் கிடைக்கலன்னு எந்த விஷயத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேர்ள்ஸ் வந்து இது நமக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் இதை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு. ஃபோன் கிடைச்சிருக்கு, இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் பேரண்ட்ஸ் நம்பி தான் கொடுத்துறாங்க, ஆனால் நாங்கள் அதெல்லாம் பார்க்காம நாங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டே அப்படி இருக்கோம். அது மட்டும்தான் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். நாங்களும் எக்ஸ்ட்ரா ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஓவர் டைம் பார்க்குறது. அம்மா வந்து தனியாக இருந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க உங்களை அப்படின்னு. அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க. என்ன ஊர் நீங்கள்? நாங்கள் செஞ்சு. அம்மாவுக்கு வந்து இப்போ ஒரு அவார்டு தரணும், இந்த உமன்ஸ் டே இல்லைன்னா என்ன அவார்டு தரணும்? பெஸ்ட் மாமா அவார்ட் கேட்டேன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை தாராளமாக நான் பசங்களுக்கு கொடுத்துறேன், இது எங்களால் மெயின்டைனே பண்ண முடியல. நம்மளுக்கு யாரா இதை கண்டுபிடிச்சி கொடுத்தா? பசங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறேன்னா எது கொடுப்பீங்க? பீரியட்ஸ் தான். என்ன ரீசன்னால? அவங்க ஜாலியாக அந்த டைமில் கூட சுற்றுவாங்க, நம்மளால சுத்த முடியாது வீட்லேயே அந்த முடுங்கி கிடக்கிறது, அது வந்து அந்த வலி. பட்டு முடியாது முடியாது ஃபீல் பண்ண மாட்டாங்களே அதுக்கு.
நீ பீரியட்ஸ் டைம்ல தானே இருக்க போய் வேலை செய்ய அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிடலாம். அது நம்மளால இது பண்ண முடியாது. நம்ம அம்மா பாட்டி அவங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி நமக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன விஷயம் சொல்லிடுறேன்? அப்படி ரிட்டர்ன் பண்ண விஷயங்கள் வேணால் இருக்கலாம். அவங்களுக்கு கிடைக்காதது நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி ஓகே, அப்படி என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? எஜுகேஷன், ஓகே, சொசைட்டியை அலோவ் பண்ணுது எஜுகேட் ஆகிறதுக்கு, வேறு வெளியே போகிறதுக்கு ஒரு பொண்ணாக தைரியமாக வெளியே விடுறாங்க. இப்போது நம்ம அம்மா பாட்டி அவங்கக்கிட்ட அவங்களுக்குலாம் வந்து கிடைக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு எது? ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கிடைச்சிருக்கு. அப்புறம் இப்போ நம்ம நைட் டைமில் எங்கேயாவது போனால் கூட வர மாதிரி இருக்கு. அவங்களுக்கு வந்து 6 வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. நம்மளுக்கு அது கிடைச்சிருக்கு. நமக்கு நிறைய ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு, பட் இதை வந்து நிறைய இடங்களில் மிஸ்யூஸ் பண்ணுறோம் பெண்கள் அப்படின்னா என்ன விஷயம் நினைக்கிறீங்க? அப்படி எதுவும் எனக்கு தெரியல, பட் இருக்காங்க நிறைய பேர். இப்போ பேரண்ட்ஸ் கொடுக்குற ஃப்ரீடம் வேறு மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பட் அது தப்பு தான். பட் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீடம்னு கேர்ள்ஸ்க்குன்னு ஃபைட் பண்ணது நிறைய பேர் இருந்தாங்க. அது வந்து நல்ல விதத்தில் பண்ணாங்க, பட் அது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நான் தப்புன்னு நினைக்கிறேன், பட் அது நிறைய பேர் நிறைய பண்ணுறாங்க. அது இந்த விஷயம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல, இன்னும் மாறணும்னு நான் நினைக்கிறேன். கேர்ள்ஸ்க்கு இது கிடைச்சா நல்லா. இன்னுமே சில பேக்வர்ட் ஏரியாஸில் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு போகாமல் இருக்காங்க. மெயினாக அவங்களுக்கு வந்து இந்த வசதியே இல்லாமல் இருக்கும். அவங்களாம் இந்த நாப்கின்ஸ் வாங்கக்கூட முடியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இன்னுமே இருக்காங்க. அது அவங்க கொஞ்சம் பண்ணால் அது நல்லாயிருக்கும். இன்னமும் வந்து கேர்ள்ஸ்க்கு எந்த ஃப்ரீடமும் கிடைக்கல. இன்னமும் ட்ரெஸ்ஸு போட்டால் அதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்குது. இது போடக்கூடாது, அது போடக்கூடாது, வெளியில் போனால் டைமுக்கு வரணும், அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இன்னமும் பார்க்குற பசங்க தப்பாக தான் பார்த்துட்ருக்காங்க. யாரும் ஒன்றும் சரியாலாம் பார்த்துட்டு கிடையாது. இன்னமும் நம்ம ஒரு ட்ரெஸ் ஒரு ஷால் போட்டு போனாலும் பார்க்குறோம், மேலேருந்து கீழே வரைக்கும் தான் பார்க்குறோம். ஒரு ஃப்ரீடமும் கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு. இந்த பார்வை ட்ரெஸ்ஸு இது மட்டும்தான் நம்மளுடைய ஃப்ரீடமா? அப்படிலாம் கிடையாதுக்கா, இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ சில பேர் எப்படி சொல்லுது, ஜாப்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது ஓகேயா. ஆனால் ஒரு கேர்ளுக்குன்னு வரும்போது வீட்டில் தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போகும். ஏன்னா நீங்கள் வந்து நைட் ஒர்க் போகக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. ஆனால் இதே நம்ம வந்து பசங்களுக்குன்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாதுல, அனுப்புகிறாங்க போகலாம் அவங்க வரலாம் அந்த மாதிரி இருக்குல்ல. அது இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்மளை நிறைய படிக்க வைக்கிறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. படிப்பு தானே நமக்கு பெரிய ஸ்கில், அது கிடைச்சிருக்குல்ல? அது கிடைச்சிருக்கு. அது என்ன அந்த ஃப்ரீடம்ன்றவில் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பொண்ணுங்களை படிக்க வைக்க மாட்டாங்க. லைக் ஒரு இது இருக்கும், 10th இருக்கும், இல்லைன்னா ஹேஸ் தே க்ரோன் அப் அவங்க வந்து படிப்பு ஸ்டாப் பண்ணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. அந்த ஒன்றுத்தில் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. ஒரு சில இடத்துல ஃபஸ்ட் பொண்ணுங்களை ஃப்ரீடமாக விடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கிறதால ஃப்ரீடமாக விடுறாங்க. இல்லைன்னா பொண்ணுங்களுக்கு அதே ரெஸ்ட்ரிக்ஷன் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில். ஸோ பசங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம். இதை எங்களுக்கு வேணாம், நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துடலான்னா எதை எதை கொடுக்கலாம்? என்னால் இதை மெயின்டைன் பண்ண முடியல, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துடலாம்மா? என் பாயிண்ட் ஆஃப் வந்து கேட்டால் பீரியட்ஸ் பெயின் தான்க்கா. கொடுத்துடலாம், பசங்க அனுபவிக்கட்டும் அதெல்லாம். அது அதுக்கப்புறம் இந்த இந்த பசங்க எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணு போகும்போது இந்த பசங்க இருக்கட்டும், இல்லை இப்போ பசங்க சொல்கிறத விட இந்த அங்கிள்ஸு தாத்தா அவங்களாம் ஒரு பார்வை பார்ப்பாங்க தெரியுமா? ஐயோ இரிட்டேட்டிங்காக இருக்கவங்க அதெல்லாம். அந்த பெயின் அவங்க அனுபவிக்கணும். அது எப்படி பார்க்குறாங்க, அதை வந்து அதை அவங்க அந்த மாதிரி பார்க்கும் போது நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்றதை அவங்க அனுபவிக்கணும். எனக்கு தெரிஞ்சு பீரியட்ஸ் பெயினோட பெரிய பெயின் இதுதான் இருக்கும், அவங்க பார்க்கறது தான். ஆமாம், அவங்க வந்து கண்டிப்பாக அது வந்து எப்படி சொல்கிறது, லைக் அது அவங்களும் ஃபேஸ் பண்ணும். இவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க இதெல்லாம் தாண்டி போகிறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஜென்ரேஷன் கேப்பில் இருக்கோம், நம்ம அம்மா பாட்டி அவங்களுக்குலாம் கிடைச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி நமக்கு கிடைக்கல அப்படின்னு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அவங்களாம் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிறைய விளையாண்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, ஏதோ ஒரு மிஷின் லைஃப் வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எங்களுக்குள்ளேயே. ஏன்னா டெய்லியும் ஆஃபீஸ் ஸ்கூல் அப்படி அப்படியே என்னது அடுத்தடுத்து ரொட்டீன் நிறைய இப்போ சேலஞ்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. அன்னைக்கு இருந்து அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கல, இது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. நம்ம என்ஜாய் நிறையவே இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா நிறையா ட்ரெஸ்ஸிங்ஸ் நாங்கள் இந்த மாதிரிலாம் வேர் பண்ணுறோம். எங்கள் மம்மிலாம் இந்த மாதிரிலாம் வேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஜுகேஷன் அவங்களுக்கு நிறைய இருக்கும், நம்மளை விட அவங்க ரொம்ப டேலண்ட். ஆனால் அவங்களால வந்து படிக்க முடியல ஃபேமிலி இஷ்யூஸ்னால என்ன பண்ணிட்டாங்க, தே ஆர் ஸ்டாப் தேர் எஜுகேஷன். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறையா எஜுகேஷன்ஸ் வரும். இப்போ கேர்ள்ஸ்லாம் வந்து டில் பிஹெச்டி தே ஆர் என்னது அவங்களோட மேரேஜ்லேயே இருக்குது ஆப்ஷன்ஸ். ஆனால் அந்த காலத்தில் அவங்களோட மேரேஜ் கூட என்ன கிடையாது, ஆப்ஷன்ஸ் கிடையாது. பேரண்ட்ஸ் தே சாய்ஸ், அவங்களும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, நம்ம லவ் பண்ணுறோம் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் அவங்களே விஷஸ் சொல்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்க. ஓகே சூப்பர். ஓகே, இப்போ பசங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை பசங்களுக்கு அப்படியே தாராவாக்கு கொடுத்துடலாம், எங்கனாலும் முடியல, தயவு செஞ்சு இவங்களுக்கு கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னா என்ன? சைல்டு கேரிங் சொல்லலாம்.
ஏன்னா நம்ம தான் குழந்தை பெற்றுக்குறோம், ஆனால் நம்ம தான் வளர்க்கணும்னு வச்சுருக்காங்க. அதை வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் பேர்த் வேணால் இருக்கட்டும், கேரிங் பண்ணுறது, கொஞ்சம் இங்கே கேரி பண்ணுறது அதெல்லாம் வேணாம். இதே ஒன்லி என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேயா தூக்கிட்டு போகணும், கடைக்கு வந்து அழகாக போய் சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வந்து தராங்க, ஆனால் மித்தெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. அது வேணால் கொடுக்கலாம் பாய்ஸ் கிட்ட ஜென்ரலாக, அது ரொம்ப கஷ்டம், அவங்களால பண்ணவே முடியாது. அதனால அதை கொடுத்தா அதெல்லாம் கொடுத்துடலாம். சூப்பர். அது இப்போ ஜென்ரலாகவே வந்துட்டு எல்லா விஷயமும் இருக்குது, எல்லா ஃப்ரீடமும் இருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயம் எங்களுக்கு வேணும், இந்த ஃப்ரீடம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு. பாய்ஸ் கூட கம்பேரிட்டிவ் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்களோ, ஃபேமிலி இஷ்யூஸில் வந்து இன்னும் மென் டாமினேஷன் என்னது மென் டாமினேஷன் இருக்குது, கேர்ள்ஸ்க்கான ஒரு ஃப்ரீடம் இல்லை. ஏன்னா ஒரு சிஎம் வந்து விமனாக இருக்கிறாங்க, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து விமனுக்கு அந்த அளவுக்கு என்ன கிடையாது, ஈஸியாக போய் ரீச் ஆக முடியல. ஒரு பாயால் எந்த அளவுக்கு ரீச் ஆக முடியுதோ, விமனால் அதால் ரீச் ஆக முடியலையோ அப்படின்னு நினைப்பது. இல்லை உமன் சிஎம்மாக இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. எஸ், மென் சிஎம்மாக இருக்காங்க. ஆ, இப்போ கிடையாது, பாஸ்ட்டு சொல்கிறேன். பாஸ்ட்டு சிஎம் வந்து அப்படி இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அதை அந்த இடத்த அடையிறதுக்கு. ஆனால் ஒரு மென்னாக இருக்கும் போது ஈஸியாக அடைஞ்சிருப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓ, அந்த விஷயம் இருக்குது. ஆ, அந்த விஷயம் இருக்கலாம். சீக்கிரமாக உங்களை பொலிட்டிஷியனில் பார்க்கலாம். ஆ, பார்க்கலாம் பார்க்கலாம். ஓகே, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ண தயாராக தான் இருக்கோம் நாங்கள். சிறப்பு சிறப்பு. என்ன விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீடம்லாம் ஓகே எல்லாம் பேசுகிறோம் கிடச்சிருச்சு, இதை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறோம் கேர்ள்ஸ் அப்படின்னா எதை நினைக்கிறீங்க நீங்கள்? ட்ரெஸ்ஸிங்ஸ் நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, ட்ரெஸ்ஸிங்னா அது எங்களுடைய உரிமை அப்படின்னு தான் நம்மளுக்கு. ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப அதையே எப்படி சொல்கிறது, ரொம்ப வல்கராக போடுற மாதிரி இருக்குது. கேர்ள்ஸே அதை வந்து ஏன்னா வந்து பாய்ஸ் வந்து நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்கன்னா வி ஆர் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாம். ஃப்ரீடம் இருக்குது, ஆனால் அதுக்குன்னு ஒரு டீசன்ட் மேனரிசம் இருக்குது. ஸோ அதை விட க்ராஸ் லைன் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம அம்மாங்களுக்கு பாட்டிக்கெலாம் கிடைச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? ஃபேமிலி சப்போர்ட். அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எது? ஃப்ரீடம். ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. நமக்கு கிடைச்சிருக்கிற ஃப்ரீடமை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்? சில பேர் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க, சில பேர் யூஸ் பண்ணல. எதெல்லாம் வந்து தப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? எதெல்லாம் தப்பாக இருக்குண்ணா? நம்ம இதெல்லாம் கேர்ள்ஸ் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்னா? எதுவுமே அவாய்ட் பண்ண, ஏன்னா அவங்க அவங்களுக்கு பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இருக்கும்ல, அவங்க எதுவுமே அவாய்ட் பண்ணவே தேவையில்லை. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க செய்யலாம், டு அ லிமிட். நம்ம சில ஃப்ரீடம்ஸ் வந்தது வந்து தப்பாக யூஸ் பண்ணுறோம், லைக் வந்து பஸ்லேயோ இருக்கட்டும், அண்ட் நிறைய இடத்துல நம்ம மென்ஸை கீழே காமிக்கிறோம், அது தப்பு. அண்ட் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாட்டும் மென்ஸ் டே கூட செலிப்ரேட் பண்ணோம், பிகாஸ் தே ஆல்சோ சாக்ரிஃபைஸ் அ லாட் ஃபார் ஃபேமிலி. சரி, இப்போ என்ன வந்து பஸ்ஸில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? உமன்ஸ் என்ன பண்ணுறோம் பஸ்ஸில்? ஜென்ரலாக வந்து பஸ்ஸில் கூட்டமாக இருந்தால் சீட் ரிசர்வேஷன், நம்ம போயிட்டு அந்த மென்ஸ் கார்னரில் உட்காந்துடும், ஆனால் மென்ஸ் வந்து நம்ம கார்னரில் உட்கார மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஃப்ரீ டிக்கெட்ஸ், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஃப்ரீடம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அது நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் நாட் எவ்ரி டைம் உமன்ஸ் டேஸ், நம்ம உமன்ஸ் டே எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம், மென்ஸ் டே நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு பாதி பேருக்கு டேட் கூட தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மென்ஸ் டே தான் அதிகமாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை பசங்களுக்கு கொடுத்துடலாம், இது எங்களால் தாங்கிக்கவே முடியல, டாலரேட்டும் பண்ண முடியல, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துடலாம். பசங்களுக்கும் நிறைய விஷயம் இருக்குது டாலரேட் பண்ண, அது அந்த அளவுக்கு உங்கள் நம்மளுக்கு வரல, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயம் இப்போது பீரியட்ஸாகவே இருக்கட்டும், இல்லை ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும், நம்ம ஏதோ பெருசாக பண்ணுறோன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதில் வந்து ஆல்வேஸ் எனி திங் ஹேப்பன்ஸ் இப்போ ஒரு ப்ரெக்னென்ட்லேருந்தோ இருக்குது, நைன் மந்த்ஸ் ப்ரெக்னென்சியோ ஜேர்னியோ ஒரு ஃபாதரோ மதரோ கூட தான் போகிறாங்க. ஸோ வந்து எப்போவுமே மதருக்கு தான் நம்ம அதிகம் அது தரோம், அதுவும் தப்பு தான். ஏன்னா ஃபாதர் இஸ் ஆல்சோ லைக் ஃப்ரம் டே ஒன் நம்ம வயிற்றில் இருக்கிறோம், அம்மா வயிற்றில் இருக்கிறோம், ஆனால் ஃபுல் சப்போர்ட் அப்போ தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரெண்டு பேருக்கும் எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ரீடம் இருக்குது, அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நம்மக்கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்துட்டு உங்களுக்கான ஃப்ரீடம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கு, எது எல்லாருக்கும் கிடைக்கணும் இன்னும் அதிகமாக அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு.